மாதா பிதா குரு தெய்வம் பணம், பணம் இல்லைன்னா பெற்றவங்களுக்கு கூட நம்ம பாரமா போயிருவோம். உண்மைடா. ஒரு பயங்கரமான டவுட் ஒன்று இருக்குது. பொதுவாக சந்தேகம் அப்படின்னாலே அதை கிளியர் பண்றதுக்கு ஒருத்தர் சுத்தம். ஒன்னதான் யோசிச்சேன், நீ வந்துட்ட. வெங்காயத்துக்கு யோசிக்கணும் தெரியும். சொல்லு. நம்ம ஒரு பத்திரிக்காரர் ஒருத்தர் சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்கை பார்க்க போனாராம். பார்க்க போன இடத்துல எனக்கு சில கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு இருக்குது அப்படின்னாராம். அவரும் சரி கேளுங்க அப்படின்னாராம். உன்னை என்ன கேட்டாப்லையா, விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவரும் கேள்வி கேட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாராம். சரி ஏடா இதை கேட்கறதுக்கு அடங்கி அவ்வளவு தூரம் கிளம்பி வந்தேன்னா, ஐயோ இல்ல இல்ல இதுதான் எங்க ஊர்ல ஹாட் டாபிக், போற வரவங்கள்ட்ட இந்த கேள்வி தான் நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம், அதே பழக்க தோஷத்துல நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி ஓகே மன்னிச்சிடுறேன், நீ கேட்க வந்த கேள்வி கேளு. அப்போ என்ன சொன்னாராம், இந்தியா வந்து ஜிடிபியில் அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்குது, அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, போயிடு அப்படின்ட்டாராம். இல்லைங்க, இன்னும் சில வருஷத்தில் வந்து மூணாவது இடத்துக்கு வந்துருமே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போயிடுப்பா அந்த பக்கம் அப்படின்னா. இப்போ வந்து இந்த முறைசார் தொழிலாளர்களில் வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது, நிறைய பேர் வந்து நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? அட இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைப்பா, தயவுசெய்து போயிடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஷி ஜின்பிங்கோட இந்த அலட்சியத்தை பார்த்து அப்செட் ஆன அந்த பத்திரிக்காரர், சரி கேட்க வந்த எல்லா கேள்வியும் கேட்டேன், இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் கேட்டு போயிடுறேன் என் கடமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு 2013-14 வருஷத்தில் 43,921 கோடியாக இருந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த வருஷம் 1.56 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ன உடனே ஷி ஜின்பிங் பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். இன்டர்வியூ கேன்சல், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பதட்டமா போயிட்டாராம். எனக்கு இப்ப என்ன தெரியணும்னா, இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போதெல்லாம் பெருசா கண்டுக்காது இவரு, இதை பத்தி கேட்ட உடனே மட்டும் ஏன் டென்ஷன் ஆயிருப்பாரு? இது நீ நார்மலா கொஞ்சம் யோசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ ஜிடிபி நினைச்சீங்களா, ஒரு நாடு வந்து முதல்ல இருந்தாலும் சரி கடைசியில் இருந்தாலும் சரி நம்ம பாக்கெட்டுக்கு வந்து பணம் வரப்படுது. ஆமா, ஏன்னா எனக்கு பாக்கெட்ல பாக்கெட்டே இல்லை. இதை மாதிரிதான் நிறைய பேரோட நிலைமை இருக்குங்க இந்தியால. இந்தியால தனி மனுஷன் ஒருத்தர் இருக்குங்களே, ஒரு அவன் 10,000 சம்பாதிச்சாலும் சரி அவங்க நார்மலாக சர்வே பண்ணுவான். அவனும் கடன் என்னென்ன வாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருப்பான். 2 லட்சம் வாங்குற சம்பளம் வாங்குறான், அவனை பண்ணியிருப்பான், காரு வீடு லோனு அதெல்லாம் எடுத்து அவனும் ஃபுல்லாக ஃபுல் பேக்கேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணுறான். இப்படி தான் அவன் நிறைய பேரோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுற மைண்ட் செட்டே போல. இதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படி போயிட்டீங்கன்னா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, எஸ்ஐபி போனால் தான் நிறைய சேவிங்ஸ் பண்ணுவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வரும். இந்த தனி மனுஷனும் தனித்தனி ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும் இதை பார்த்து தான் மற்ற நாடு பயம் சாதாரணமாக அவங்களுக்கு அந்த பயமே வரும். அதனால தான் அவர் இதை பார்த்து பயந்துருக்காரு. புரிஞ்சுதாப்பா? நல்லா புரியுது. பொதுமக்கள் கையில் காசு சேர்றது தான் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் தான் இதுக்கு வழிவகுக்குது. அதனால நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஏன்டா உழுதா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நம்ம பணம் வாங்காமல் உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிட்றோம். காசு தாங்க பிரிச்சு, காசு அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு. குணம் பெருசுன்ற ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யார் கட்டினது தெரியுமா? யார் கட்டினது? யாரா தெரியா சொல்ற? மண்குடிச்சல வாழ்றான தொழிலாளி, அவன் கட்டினது. அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டணும்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான். ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போற.